ராஜேஷ் எம் செல்வா என்பவர் இயக்கத்தில் கமல் மற்றும் த்ரிஷா நடிக்கும் தூங்காவனம் படத்தின் படப்பிடிப்பு சென்னைக்கு அருகிலுள்ள பூந்தமல்லியில் ஒரு தனியார் படநகரில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை அப்படத்தின் படப்பிடிப்பு அங்கேயே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதில் மொத்த படத்தையும் எடுத்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பு படத்தை தொகுத்து பார்த்துவிட்டு தேவைப்படுகிற காட்சிகளை மட்டும் படமாக்கினால் போதும் என்று முடிவு செய்துள்ளனராம். பூந்தமல்லியில் படப்பிடிப்பு என்றால் படத்தில் நடிக்கும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் இந்த படத்தில் மாற்றம் நடந்திருக்கிறதாம். தினமும் படப்பிடிப்பு முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு மறுபடி காலையில் கிளம்பி வருவதால் நேரம் மட்டுமின்றி அலைச்சலும் அதிகம் என்பதால் எல்லோருக்கும் படப்பிடிப்பு நடக்கின்ற இடத்திற்கு பக்கத்திலேயே தங்கும் வசதி செய்து கொடுத்து விட்டார்களாம். இயக்குனர், உதவி இயக்குநர்கள் உட்பட படத்தில் பணியாற்றும் எல்லோரும் அங்கு தங்குகிறார்கள் என்பது கூட பெரிய விஷயமில்லை. கமலும் வீட்டிற்கு வந்து போவதால் நிறைய நேரம் வீணாகிறது என்று சொல்லி அங்கேயே தங்கிக் கொள்கிறாராம். அவரே தங்குகிறார் என்பதை எல்லோரும் ஆச்சரியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விரைந்து படப்பிடிப்பு முடிக்க வேண்டும் என்பதற்காக கமல் செய்திருக்கும் இந்த புதிய திட்டம் படப்பிடிப்பு வேகமாக நடக்க உதவுகிறது என்று படக்குழுவினர் பேசிக் கொள்கிறார்கள்.